இந்த ஊருக்கு வந்த உடனே நான் உங்களை வந்து மீட் பண்ணிருக்கணும். அப்படி செய்யாம இருந்ததுதான் என் தப்பு. அதான் குமார், சட்டத்தை தனி மனுஷன் ஒருத்தன் தன் கையில எடுத்துக்கிட்டு விளையாடுறதுனால வர்ற விபரீதங்கள். நல்ல வேலை உன் மாமா ஒரு ஏசியா இருக்கிறதுனால நீ ஜாலியா வீட்டுக்கு வந்துட்ட, இல்லன்னா என்ன கதியாயிருக்கும். கமிங். அஸ்ஸலாமு அலைக்கும் மேசி சாப். குட் ஈவினிங், குட் ஈவினிங். வாங்க மிஸ்டர் ரஹ்மான், உட்காருங்க ப்ளீஸ். ராம் ரஹ்மான்ஜி, என்ன ஆச்சரியமா இருக்கு, நீங்க ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? என்ன ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்யூ. எஸ்சி ஷாப், ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான் தான் வந்தேன். என்ன விஷயம் ரஹ்மான்ஜி, சொல்லுங்க. ஒண்ணுமில்லை, நேத்து நம்ம ஹோட்டலுக்குள்ள யாரோ ஒரு பையன் புகுந்து ஹோட்டல் டான்சர் அர்ச்சனா கிட்ட பெரிய கலாட்டா பண்ணிருக்கான். நம்ம ஹோட்டல் பத்தியும் அங்க வர்ற பெரிய மனுஷால் பத்தியும் உங்களுக்கு தெரியாது. ஒண்ணுமில்லை, இந்த மாதிரி சம்பவங்கள் ஹோட்டல் பேரை குறைச்சிடும், நம்ம கௌரவத்தை பாதிக்கும். உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியால இருக்கிறதுனால உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஓகே ரஹ்மான்ஜி, நேரடியா நானே அதை கவனிக்கிறேன். பவுன் பவுன் சுக்ரியா, தேங்க்யூ வெரி மச். அப்போ நம்ம வரட்டுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அங்கிள், இவரு நீ கலாட்டா பண்ணியே அந்த ஹோட்டல் மிராண்டா ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் ரஹ்மான், பெங்களூர்லயே ரொம்ப செல்வாக்குள்ள ஆளு. செல்வாக்கு புல்ஷிட், அது இருக்கிறதுனால தானே பணங்கிற சாட்டையால சட்டங்கிற பம்பரத்தை கண்ட இடத்துல சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. நீ என்ன சொல்றேன்னு புரியல குமார். ராஜசேகர்ங்கிற பேர்ல ரெண்டு கொலை, ராபர்ட்ங்கிற பேர்ல ஒரு கொலை, செஞ்சது இதே ஆள். இப்ப ரஹ்மான்ங்கிற பேர்ல இங்க வந்திருக்கான். வசந்தியை கடத்திக்கிட்டு வந்ததும் இவனே தான். இவனை ஃபாலோ பண்ணா வசந்தி இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒழுங்கா வேலை பார்க்கறது உனக்கு பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க அங்கிள்? அவரை ஃபாலோ பண்றது தெரிஞ்சாலே போற எனக்கு வேலை போயிடும். ஓ காட், அப்ப இந்த அர்ச்சனாவையும் ஃபாலோ பண்ணலாமே? தட்ஸ் பெட்டர். அவளை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல, அவ யார் கூட டெலிபோன்ல கான்டாக்ட் வச்சிருக்கானே அப்சர்வ் பண்ண சொல்றேன்.